ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நெருக்கமும் நல்லதே. இஸ்ரவேலர்களை எகிப்திய ராஜா பெரும் படையுடன் துரத்தி வந்தான். அது வேதனையானது. ஆனால் அதன் மூலம்தான் தங்களுக்காக யுத்தம் செய்யும் ஒரு தேவன் தங்களோடு வருவதை இஸ்ரவேலர்கள் உணர முடிந்தது. தண்ணீர் இல்லாத வறண்ட கானகம் வழியாக இஸ்ரவேலர் பயணம் செய்தது மகிழ்ச்சியானது அல்ல. ஆனால் அதன் வழியாகத்தான் கற்பாறையிலிருந்து கூட அதிசயமாக தண்ணீர் தரவல்ல ஒரு தேவன் தங்களோடு இருப்பதை அவர்கள் அறிய முடிந்தது. யோர்தான் நதியும் எரிகோ மதிலும் இஸ்ரவேலர்களின் பயணத்திற்கு தடைகளாக வந்தது சோர்வுக்குரியதுதான். ஆனால் அந்த தடைகளின் மூலம்தான் தங்களின் தேவன் எந்த தடைகளையும் உடைத்தெறிந்து வழி கொடுப்பவர் என்பதை காண்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. வேதாகம காலமாயினும் சரி, நாம் வாழ்கின்ற இக்காலமாயினும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டமான பாதைகளில்தான் கர்த்தருடைய ஐக்கியத்தின் நிச்சயத்தையும் அவருடைய வல்லமையான செயல்களையும் அதிகமாக கண்டார்கள். சுகமான வாழ்க்கையே தொடர்கதை என்றால் அங்கே தேவ ஐக்கியத்தையும் அவருடைய மகிமையையும் உணர்கின்ற வாய்ப்புகள் மிகவும் குறைவே. நெருக்கப்படுகின்ற சோர்வடைகின்ற சூழ்நிலைகள் உருவாகும் போதுதான் தேவன் நம்மோடு இருப்பதையும் நமக்காக கரிசனையாக செயல்படுவதையும் முழு நிச்சயத்தோடு உணர்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் தேவனை மறைக்காமல் அவரை அதிகமாக வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரவேல் மக்களை தேவன் வேண்டுமென்றே இடர் மிகுந்த கானக பாதையில் அழைத்து வந்தார். சோதனைகளையும் நெருக்கடியான நேரங்களையும் அவர்கள் சந்திக்கத்தக்கதாக அவர் சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அதனுடைய நோக்கம் அவர்களை சிரமப்படுத்துவதோ வேதனைப்படுத்துவதோ அல்ல. அவைகள் மூலமாக அவர்கள் தேவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி தம்மையும் தம்முடைய மகிமைகளையும் அற்புதமான செயல்பாடுகளையும் அவர்கள் கண்டுகொள்ள வழி ஏற்படுத்தினார். தேவன் நமக்கு பல நன்மைகளை அளிப்பதை விட அவரை நாம் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் அறிந்து கொண்டு உறுதிப்படுகின்ற ஒரு அனுபவத்தையே அதிகமாக ஏற்படுத்த விரும்புகின்றார். ஏனென்றால் தேவனை அவ்விதம் அறிந்து கொள்ளும் போதுதான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை தோன்றுகிறது. குணத்திலும் செயலிலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. சிந்தனைக்கு, உன் கண்ணீரை மனிதர்கள் அல்ல இறைவன் பார்க்கட்டும், அதனால் வரும் பலன்களை மனிதர்கள் பார்க்கட்டும். உன் கண்ணீரை மனிதர்கள் அல்ல இறைவன் பார்க்கட்டும், அதனால் வரும் பலன்களை மனிதர்கள் பார்க்கட்டும்.